நம்ம சாமிங்க நீங்க சொல்ற சாமிங்களே வெளியில இருந்து வந்த சாமிங்க தாயா? வடக்கிருந்து வந்த சாமிங்களை எல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல வச்சுட்டு உங்க சாமிங்களை கொண்டு போய் ஊருக்கு வெளியில வச்சவங்க தானே நீங்க? இப்போ வடக்கத்தான் எழுதின சாஸ்திரத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லிட்டு நம்ம கூடவே இருக்கிறவன தீட்டுக்காரன்னு சொல்லி ஒதுக்கி ஊருக்கு வெளியே வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா மட்டும்தான் தமிழன் தமிழன் இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் பிரிஞ்சுதானே நிக்கிறீங்க. உன் கூடவே இருக்கிறவன உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுதே ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை எழுதின வீட்டுக்குள்ள நீ போக முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு நீ கீழ் ஜாதி. இதையும் அந்த சாஸ்திரம் தான் சொல்லுது. என்ன குருகல்வால் சொல்லுங்க, நம்ம கோயில் தர்மகிரத்தவ கர்ப்ப கிரகத்துக்குள்ள விடுவேளா? அது எப்படின்னா, கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிராமணால மட்டும்தானே அனுப்ப முடியும். சுவாமியே சொல்லியிருக்காளே. கேடிச்சா, உன்னை பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்ற சாமி பேச்சை கேட்டு உன் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை கீழ் ஜாதிக்காரங்கன்னு ஒதுக்கி வச்சிருக்க. காலம் மாறிட்டு இருக்கியா? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னால ஜாதியை சேர்த்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே தான் பெரியார்னு ஒரு மனுஷன் பிறந்தோம். இன்னைக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கவன் எந்த ஜாதிக்காரன் கேட்டால் உட்காருறீங்க? சினிமா தேட்டரில், ஹோட்டலில், ரேஷன் கடையில், இலவச கியூவில் எங்கேயுமே ஜாதி பார்க்காம முட்டி மோதிக்கிறீங்க. ஆனால் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏயா ஜாதி ஜாதின்னு அடம் பிடிக்கிறீங்க. போங்க, போய் பொழப்ப பாருங்கய்யா. என்ன வேலைப்பா? காவி வெட்டியில் கரப்பட்டிருக்கு, ஒன்று துவைச்சி போடு இல்லைன்னா கழட்டி போடு. ஆ